வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அரக்தர்கள் வர்சஸ் பெரியாரிஸ்டுகள் இப்படி ஒரு வில்லங்கம் போயிட்டுருக்கு. இது ஏற்கனவே வந்து போனது தான். பெரியார் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து இந்த ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு கேட்குறாங்க. அவர் பெரியார் சொல்கிறார், நானே ஒரு அடிமை, ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்னு. அது பெரியார் ஸ்டாண்டு. இந்த இலங்கை இந்திய இலங்கை அத ஒட்டு உறவு, இப்போ ஈழம் ஈழம் தமிழகம் இந்த ஒட்டு உறவு இது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு இது. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வைங்களேன், அப்போ வந்து என்னடானா அது வந்து சாஃப்டாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. இப்போ நம்ம சுதந்திர போரே எடுத்துக்கோங்க, பாவம் அவர் யாரோ ஹியூம், அவருடைய தலைமையில் ஒரு குழு எல்லாம் ஐயமாருங்க தான் இருக்கும். இவங்களுடைய வேலை வந்து என்னடானா முதல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மனு எழுதி போடுறது. அப்படி தான் ஆரம்பிச்சுது இந்திய சுதந்திர போராட்டம். அதுக்கப்புறம் கூட அப்படி தான் போச்சுன்னு சொல்கிறவனும் இருக்கான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சிக்கல், அதாவது இந்த எழுத்தாளர் சுஜாதா, இந்த ஆள் வந்து விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆள் தான் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம். என்னடானா அங்கே மெஜாரிட்டிகளுக்கு மைனாரிட்டிகளுக்கே உரிய இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு. இப்போ இது வந்து என்னடான்னா மனிதர்கள் சுயநல பிண்டங்களாக மாறி வரும்போது அங்கே வந்து என்னடா ஆகுதுன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் குறையும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இனம் மொழி இதெல்லாம் வந்து வந்துடுது. இப்போ தமிழ்நாட்டில் கூட வட இந்தியர்களை இங்கு வேலையில் சேர அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு போதா இல்லையா? இப்போ தமிழகத்தில் தமிழர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவங்க புஷ்கலமாக இருக்கும்போது வடநாட்டுக்காரன் நாலு பேருக்கு வேலையை கொடுத்தா இவன் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. இது எல்லாத்துக்குமே வந்து ஒட்டுமொத்த தீர்வு வந்து என்னடான்னா இன்க்ளூசிவ் குரோத், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போ அது சாத்தியம் இல்லாத போது அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், சர்வைவல் ப்ராப்ளம். இப்போ அந்த சர்வைவல் ப்ராப்ளத்தை எதிர்த்து முதல்ல வந்து அஹிம்சை வழியில் போராடுறாங்க. அஹிம்சை வழியில் போராடும்போது இந்த மானமுள்ள அரசுகள், ஓரளவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சொல்லலாம், அவனுங்க கூட அப்பப்போ அநியாய அக்கிரமம்லாம் பண்ணியிருக்கானுங்க, அது வேற கதை. இந்த ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் மேக்சிமம் அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜனநாயக வழியிலான போராட்டத்தை ஜனநாயக வழியில் ஃபேஸ் பண்ணான். அது அப்படித்தான் வந்து ஈழத்துலேயும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வரலாறு சொல்கிறேன், தந்தை செல்வா இந்த மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னடா ஆகுதுறான்னா அரசாங்கம் வந்து எப்பவுமே வந்து அது ஒரு முரட்டு ஜென்மம். யார் பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வேற கதை. அரச பயங்கரவாதம் அப்படின்னே வந்து ஒரு சொலவடை உண்டு, அந்த பவர் வந்து அப்படி பண்ணிடான். என்ன ஐயால ஒரு 200 பேர் கத்துவானா, ரெண்டு பேரை போட்டால் எல்லாம் ஓடி போயிடுவான். இது அரச பயங்கரவாதத்தின் ட்ரிக்கர். இப்போ இந்த ஒரு நிலைமை வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஜனநாயக வழியில் அஹிம்சை வழியில் போராடுறாங்க பாருங்கள், இவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அங்கே வந்து இந்த ஆயுத வழி போராட்டம் அதை ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்திய சுதந்திர போரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் அவர் ஒரு பக்கம் போய் ஆஜாத் இந்து போஸ் எல்லாம் நடத்துகிறாரு, இன்னொரு பக்கம் காந்தி தாத்தா கொம்பு கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த அஹிம்சை போராட்டத்தை தொடர்றார். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், அப்படி போகணும் எப்பவுமே. அதை விட்டு போட்டு
அகிம்சை வழியில் போராடுறவனெல்லாம் போட்டுத்தல்னா. இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு வந்து காந்தியாரால் நிகழ்ந்த இன்ஜஸ்டிஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸ் தலைவராக போட்டியிடுறாரு. அப்போ காந்தி தாத்தா வந்து இன்னொரு பார்ட்டியை தலைவராக நிற்க வச்சு அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி அவருடைய தோல்வி என்னுடைய தோல்வின்னு அறிவிக்கிறார். ஆனாலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிச்சு போடுறாரு. இந்த காந்தி தாத்தா கதை தெரியுங்க, எல்லாம் நான் கோஆப்ரேஷன், எவனை வேணும்னா நாம் ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். இந்த நான் கோஆப்ரேஷன் பண்ணுற அகிம்சைவாதியை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சுபாஷ் சந்திரபோஸ் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ காந்தி தாத்தா மேலே எவ்வளோ கடுப்பு இருக்கணும், ஏன் சுபாஷ் சந்திரபோஸ் காந்தி தாத்தாவை போட்டு தள்ளலை, யோசிச்சு பாருங்கள். அப்படி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பல்வேறு நாட்டு தலைவர்களை தொடர்பு கொள்கிறார் ஆதரவு கொடுக்க சொல்லி. ஹிட்லரை கூட தொடர்பு கொள்கிறார். ஹிட்லர் வந்து நீ காந்தியை போட்டு தள்ளிடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், யோசிச்சு பாருங்கள். அதாவது சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ தற்சமயத்துக்கு நாம் வந்து சுபாஷ் சந்திரபோஸின் தியாகத்தையும் மதிக்கிறோம், காந்தியாருடைய தியாகம் அகிம்சை இதையும் மதிக்கிறோம். ஓகே, இப்படி போயிட்டுருக்கு பேரலெல்லாம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு குழு வந்து காந்தி தாத்தா டம்மி, காந்தி தாத்தா ஒன்றுமே பண்ணல, வேஸ்ட்டு ப்ளோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. நாங்கள்லாம் வந்து சுபாஷ் சந்திரபோஸின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. நாம் சரி பா ஏதோ விவரம் புரியாமல் ஏதோ பேசுகிறாங்க போட்டோம். இப்போ காந்தியாரின் அஹிம்சா வழி போராட்டத்துக்கு சுபாஷ் சந்திரபோஸின் ஆஜாத் இந்து போஸ் ஒரு பலம். ஆஜாத் இந்து போஸுக்கு காந்தியாருடைய அகிம்சை வழி போராட்டம் அது ஒரு பலம். அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். இதை விட்டு போட்டு என்னது சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆதரவாக அறிக்கை விடவில்லை. அப்புறம் அது என்னது பார்லிமெண்ட்டில் குண்டு போட்டாங்க பாருங்கள், பகத்சிங். பகத்சிங்கை தூக்கில் போடுறப்போ காந்தி தாத்தா அறிக்கை விடலை. இப்போ காந்தி வந்து அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். என்ன வந்து பகையோனுக்கு அருள் வாய் நெஞ்சே மாதிரி, நாம் அகிம்சை வழியில் போனால் எல்லாம் நல்லபடியாக முடியும், இது மாதிரி இம்சை வழியில் போனால் இம்சை, அவர் ஒரு ஃபோபியா அதில் அவர் இருக்கார். அவர் எப்படி பார்லிமெண்ட் மேலே குண்டு போட்டவனுக்கு ஆதரவு அறிக்கை கொடுக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். இப்போ அவரவர்களுடைய லிமிட்டேஷன்ஸ், அவரவர்களுடைய ப்ரியாரிட்டிஸ் வேறு, பட் நோக்கம் ஒன்று தான். சரி, அது ஒரு பக்கம். இப்போ இங்கே வாங்க, அந்த பக்கம் பிரபாகரன், இந்த பக்கம் கலைஞர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பிரபாகரனுக்கும் கலைஞருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆரம்பத்தில். இந்த பிரபாகரன் என்பவர் ஒரு தனி மனிதர், முதல்ல ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கார், அங்கேருந்து தூக்கி விட்டுறாங்க, அப்புறம் இவர் வராரு. இவர் வந்து ஒரு மாதிரி, அதாவது வந்து என்ன சொல்கிறது, அதை இப்போ ஜெயலலிதா மாதிரி வச்சுக்கோங்களேன், ஜெயலலிதா மாதிரி ஈகோயிஸ்ட்டு. கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் பணமாக இருக்கணும், இந்த மாதிரி. இதில் வந்து இந்த சகோதர சண்டைகள், இப்போ முதல்ல வந்து அகிம்சை வழியில் போராடியவர்களை கேவலப்படுத்துவது, அவர்களை போட்டு தள்ளுறது, அது ஒரு பக்கம். அடுத்தது சக போராளி குழுக்கள், இவங்களை ஒழிச்சிக்கிட்டே வர்றது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரும்போது வந்து என்னடா ஆகுறன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த பிரபாகரன் ராஜபக்சே கூட கிளப் ஆகிறாரு. அது கிளப் ஆனாரா இல்லை தவறான முடிவா நமக்கு தெரியாது. ராஜபக்சேவை, ராஜபக்சே போட்டியிடும் அந்த தேர்தலை புறக்கணிக்க சொல்கிறார். இப்போ புறக்கணித்தா என்ன, சிங்கள பேரினவாதம் அவரை வெல்ல வைக்கும், அது சும்மா ரெண்டாம் வாய்ப்பாடு மாதிரி. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எவனாவது அதை வந்து சொல்லுவானா, சொல்லி அந்த ராஜபக்சே ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஒன்று அடுத்தது, கலைஞர் வந்து ஆரம்பத்தில் இருந்து எல்லாரையும் சமமாக பார்த்தார். இந்த போராளி இயக்கங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து சமமாக பார்க்குறாரு.
ஒரு முறை இவருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த உண்டியல் வசூல் நடக்கும். அந்த பணத்தை கூட வந்து சமமாக பிரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. மற்றவெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், பிரபாகரன் மட்டும் வாங்கலை. ஏன்னா அவர் வந்து அப்போ எம்ஜிஆருடைய கேர் ஆஃபில் இருந்தார். இது ஒரு ஃபிலிம், அது ஒரு ஃபிலிமு, இனம் இனத்தோடு சேரும் அவ்வளோதானே, அந்த மாதிரி. ஆனால் அதே எம்ஜிஆர் தான் என்ன பண்ணார், டெல்லியில் அசோகா ஹோட்டலில் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆள் காட்டி வேலை பண்ணார். சரி, இப்போ நீ வந்து ஆயுத வழி போராட்டம்னு இறங்கிட்ட, தாத்தா அண்ணா கமாண்டரா, இல்லை தமிழ்நாடு என்ன தனி நாடா, தமிழ்நாட்டுக்குன்னு இராணுவம் ஏதாவது இருக்கா, நீ ஆயுத வழியில் போராடுறவன் ஆயுத வழியில் போராடிக்க, அதை விட்டு போட்டு இவர் வந்து ஜெயிக்கிற மூமெண்ட் இருக்குதுன்னு வைங்களேன், யுத்தத்தில் யார் வந்து போர் நிறுத்தம் பண்ணுங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கனாலும் அவன் காதில் போட்டுக்க மாட்டார். இதே இவர்கிட்ட சாமான் செட்டெல்லாம் இல்லை ஆகிப்போச்சு, சாமான் வரணும் வெளிநாட்டிலேருந்து, அது கூட கடத்தல் தான், ஆயுத கடத்தல். ஒன்று ரெண்டு கிடையாது, ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல், கண்ட கருமம், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஏமாறுவான், ரெண்டு தடவை ஏமாறுவான். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் வந்து அரச பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், இந்த அரச பயங்கரவாதத்தை நாம் எதிர்த்து நிற்கிறது வேறு, கடைசி வரைக்கும் போராடுறது வேறு. எதிர்த்து நிற்கலாம், ஆயுதம் தாங்கி எதிர்த்து நிற்கலாம், ஆனால் நம்முடைய போராட்டத்தின் நியாயத்தை உலக நாடுகளுடைய பார்வைக்கு கொண்டு சென்று அவர்களுடைய அனுதாபத்தை பெற்று பேச்சுவார்த்தை மூலமாக மேட்ரை வந்து பைசல் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு எல்லாம் அகட விகடம் தான், என்ன எல்லாமே அகட விகடம், இந்த ஊருக்கெல்லாம் ஒரு வழி, ஒன்றரை கண்ணனுக்கு ஒரு வழிங்கிற மாதிரி. நான் தான் சொன்னேனே, பிரபாகரன் ஒரு ஜெயலலிதா, அவள்தான் ஒரு ஜெயலலிதா, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் அதை செய்ய வேண்டிய தப்பெல்லாம் செய்து எல்லாத்தையும் நாசமாக்கி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டு, இதில் சாகும்போதாவது நல்ல பேர் வந்து தானே, அதுவும் கிடையாது. ஊரில் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவனுக்கெல்லாம் வந்து கழுத்தில் சைனடு குப்பியை மாட்டி விட்டுட்டு, இவர் வந்து வெள்ளைய கொடியை ஆட்டிக்கிட்டு வரும்போது சரண்டர் ஆன பிறகு போட்டு தள்ளிட்டானுங்க போல, எல்லாம் எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னது, விடுதலை புலிகள் இயக்கத்தில் வந்து ஒரு ரூல் இருக்குது, என்னடானா காதலிக்கக்கூடாது யாரும், அது ஏதோ ஒரு சமையல்காரனா அது யாரும் தெரியல, அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான், அதுக்காக போட்டு தள்ளிடுறாங்க ரெண்டு பேரையும். ஆனால் பிரபாகரன் மதிவதனையை மணக்கும் போது அவர் வந்து 3 மாதம் கர்ப்பம், ரூல் இஸ் ரூல் இல்லையா, அதில் காதலிக்க கூடாதுங்கிற ரூலே வந்து வெங்காயம். இதில் வந்து பெரியார் என் வழிகாட்டி, பெரியார் வந்து ஜாதி நல்லா துப்புக்கும் துப்பிடுவார், அந்த ஈழத்தமிழர்கள் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய கட்டுமானம், ஜாதி வெறியெல்லாம் வந்து ரொம்ப கேவலமானது, ரொம்ப கேவலமானது. அவங்களுக்கெல்லாம் பெரியார் பேரை சொல்ல தகுதியே கிடையாது. பெரியார் என் வழிகாட்டி, கலைஞர் துரோகி, எப்படி துரோகி? இப்போ நீ வந்து கலைஞர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீ வந்து இயக்கத்தை ஆரம்பித்து நீ இப்போ ஆயுத போராட்டம் பண்ணியிருந்தீன்னா வேற. உன்னுடைய காட்ஃபாதர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? உன்னை அசோகா ஹோட்டலுக்கு வர வச்சு ராஜீவ்காந்திக்கிட்ட ஒப்படைச்சுட்டார். அங்கே தான் வந்து இந்த என்னது இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அவன் எவனோ ஒருத்தன் வரதராஜ பெருமாள்னு ஒரு வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம், அவனை வந்து அந்த இதுக்கு வந்து அது என்ன வடகிழக்கு மாகாணமா, அதுக்கு வந்து அவனை வந்து பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்க. ஏன் அந்த பொறுப்பை நீ ஏற்றுருக்கலாமே? இப்போ எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிற பதவிக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது டிஎன் சேஷன் உக்காந்த பிறகு தான் தெரியும். நீ அதே போஸ்டில் நீ உக்காந்துருந்தா உன் வித்தியை காட்டியிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து யாசர் அராஃபத் அவர் எவ்வளோ பெரிய போராளி, நெல்சன் மண்டேலா ஆயுத போராட்டம் பண்ணவர், ஏன் அவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் செட்டில் பண்ணிக்கினாங்க? இது இந்த ஆயுத வழி போராட்டத்தில் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர், அது வந்து ஒரு விதிவிலக்கு. கலைஞரை தான் அழகாக சொல்லுவார், போரில் ஒருவன் தான் வெல்ல முடியும்,
சண்டையில் ஒருவன் தான் வெல்ல முடியும். ஆனால் பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேர் வெல்லலாம். இது சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பண்ண அகட விகடம் அட்டூழியம் இதே சொன்னால் நீங்கள் வந்து பெஜார் ஆகிடுவீங்க. மீடியா காரணம்லாம் போட்டு தள்ளி போடுறது, மீடியா காரணம் தள்ளி போட்டு தள்ளிடுறது. ஒன்று ரெண்டு கிடையாது, போதை மருந்து கடத்துறது. இப்போ அது என்ன சொல்கிறது, நீ ஆயுத போராட்டம் பண்ணு. அந்த ஆயுதத்தை பெறுவதற்கு அசைன்மெண்ட்டுங்க, என்ன அசைன்மெண்ட்டு. இப்போ இந்த ராஜீவ்காந்தி மேட்டர் கூட வந்து என்னடானா, ராஜீவ்காந்தி மேலே இருந்த கடுப்பில் ராஜீவ்காந்தியை போட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாரு, அந்த ஸ்பான்சர் யாருன்னு தெரியாது, அதனால தான் போட்டு தள்ளலாங்க. இப்போ கடுப்பில் போடுற மாதிரி இருந்தால் கலைஞரையே போட்டு தள்ளிருக்கலாம்ல, ஸ்பான்சர் கிடைக்கல, அது மேட்ரு. அதே போல் இந்த மக்களை வந்து கேடயமாக உபயோகிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் பாருங்கள். நம்ம தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸில் பார்ப்போம், ஸ்கூல் வேனை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு வில்லன் வந்து பயமுறுத்துவான், பயணிகள் விமானத்தை கடத்தி வச்சுக்கிட்டு தீவிரவாதிங்க மிரட்டுவாங்க. இது இப்போ நீ எந்த மக்களுக்காக போராடுகிறாயோ அந்த மக்களை பணைய கைதிகளாக வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும் நாம்? நானே புலி ஆதரவாளன் வச்சுக்குவோம். உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் புலி ஆதரவாளன் பிரபாகரன் இறந்ததை என்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. இதோ நமக்கு இந்த அரையனா ஜோசியம் தெரியுங்கிறதுனால அந்த டேட்டு டைமு அதை இதை வச்சுக்கிட்டு பிரபாகரன் இன்னும் சாகலை அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு பைத்தியம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாம் என்ன பண்ணணும்? பொத்துனாப்பில் இருக்கணும், என்ன பொத்துனாப்பில் இருக்கணும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது முண்டோ மண்ணும் உயிர்க்கு. பெரியாரிஸ்ட் நான் ஒன்றும் பெரியாரிஸ்ட் கிடையாது, நான் வந்து பெரியார் பக்தன். இப்போ பெரியாரிஸ்ட் இருக்க இரு, ஏதோ ஒரு காலகட்டத்தில் புலிகளை ஆதரித்தோம், கரெக்டு தான், கண்மூடித்தனமாக ஆதரித்தோம், கரெக்டு தான், கலைஞர் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு நான் கூட தவிச்சிருக்கேன், அது ஒரு காலகட்டம். இப்போ புலிகள் வந்து தங்கள் மீதான அனுதாபத்தை தாங்களே தான் வந்து மொக்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க. யாரெல்லாம் வந்து மத்தியஸ்தம் பண்ணாங்களோ, இந்தியா, நார்வே, அந்த நார்வே சமாதான பேச்சுவார்த்தையில் ஏதோ சம் அப்டேட் கொடுக்கறதுக்கு அவர் வராராம், அவர் பேர் மறந்துட்டேன், ஆண்டன் பாலசிங்கமா, அவர் வராராம். பிரபாகரன் வந்து டெக்கில் ஆட்டோகிராஃப் படம் பார்த்துக்கிட்டு இருக்காராம், ஏற்கனவே நாலு வாட்டி பார்த்துட்டாராம். இவர் அதை பற்றி சொல்ல போனால், அண்ணே இன்னொரு தடவை பார்க்கலாமா, அண்ணே இன்னொரு தடவை பார்க்கலாமா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாடிசம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ணணும்? பொத்து நாப்பில் இருந்துடணும், அதை விட்டு போட்டு நான் வந்து இப்போ கலைஞரை விமர்சிப்பேன், அண்ணாவை விமர்சிப்பேன், ஆனால் நீ பிரபாகரனை விமர்சிக்கக்கூடாது, என்னங்கடா இது? இப்போ நான் ஏந்த வேண்டிய ஆயுதத்தை எதிராளி தானே தீர்மானிக்கிறான். இப்போ நீ வந்து அண்ணாவை விமர்சிப்ப, கலைஞரை விமர்சிப்ப, எனக்கு வலிக்குது. யாரை விமர்சித்தா உனக்கு வலிக்கும், பிரபாகரனை விமர்சித்தா உனக்கு வலிக்கும். இங்கே வந்து பிரபாகரன் பேரை சொல்லி ஒரு ரசிகர் மன்றம் கூட கிடையாது, அது ஒரு வாட்ஸ்அப் குரூப், அது நாம் தமிழர். அவனுங்க வந்து கோடி கோடியாக வெளிநாட்டில் பிச்சை எடுத்து இம்போர்ட்டட் காரில் சீனை போட்டுக்கிட்டு நடிகைங்களை எல்லாம் கர்ப்பமாக்கிட்டு, அப்போ எவனும் பேசலை. கலைஞருடைய வம்சத்தையே வந்து தோண்டி எடுத்து நார் நாராக கிழிச்சானுங்க, அப்போ எவனும் பேசலை. இப்போ பிரபாகரனை பேசுனதும் பொத்துக்குச்சு, இது எப்படி நியாயம்? இப்போ நாம் எதிராளிக்கு என்ன பண்ணுறோமோ அதான நமக்கு நடக்கும். இப்போ கூட சொல்கிறோம் பாருங்கள், பிரபாகரனுடைய நோக்கம் சரியானதாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆளுடைய சைக்காலஜி தப்பு, அந்த ஆள் எடுத்த முடிவெல்லாம் தப்பு. உன்னுடைய பலமே என்ன? கரில்லாவார். நீ போய் தரைப்படை, வெங்காயப்படை, வான்வழி படைன்னு போய் ஒரு வெல் பில்ட் நாட்டோட இராணுவத்தோடு போய் நேருக்கு நேராக மோத முடியுமா? இதில் வந்து கரும்புலிகள்,
தற்கொலை படை இதெல்லாம் வந்து மாஃபியால தான் நடக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நமக்கே தெரியும்ல, நமக்கே தெரியும். அப்போ எவனாச்சும் இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நாம் பொத்துனாப்பில் இருக்கணும். அதை விட்டு போட்டு தான் நம்ம கண்ணதாசன் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, யோகியன் அயோக்கியன். இதை பற்றி அந்த சேயிங்கு, அயோக்கியனை நாம் கேள்வி கேட்காவிட்டால் அடுத்து அவன் செய்ய இருப்பது யோக்கியர்களை பார்த்து கேள்வி கேட்பது தான். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.